வணக்கம் மக்களே, அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம தனி ஸ்வீட் சேனலில் ஒரு சூப்பரான ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவல் எங்கே போயிட்டுருக்குன்னா, திருச்சி வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம திருச்சிக்கு தான் போக போகிறோம். நம்ம சேனலில் ட்ராவல் விலாக்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்து பண்ருட்டி தர்காவுக்கு போயிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். இந்த ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா ஒரு தர்காவுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ பண்ருட்டி தர்காவுக்கு அடுத்து நம்ம போகிற தர்கா இது தான். இந்த தர்கா வந்து திருச்சியில் தான் இருக்குது. திருச்சியில் சிட்டிக்குள்ளேயே இப்படி ஒரு குட்டியான அழகான ஒரு தர்கா இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ பெரம்பலூர் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் 1 hour வந்து திருச்சி ரீச் ஆகிடுவோம். சென்னை டு திருச்சி அடிக்கடி பஸ்ஸில் போகிறவங்களுக்கு இந்த ரூட் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எல்லா பஸ் ஸ்டாண்டும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து திருச்சிக்கு வந்துட்டோம். திருச்சி என்ட்ரன்ஸ்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 rivers இருக்கும். அதில் ஒன்று வந்து கொள்ளிடம், இன்னொன்று வந்து காவேரி ஆறு. ஸோ இதுக்கப்புறம் வந்து காவேரி ஆறு வரும். நீங்கள் சென்னை டு திருச்சி போகும்போது இந்த 2 rivers வந்து நீங்கள் பார்க்கலாம். திருச்சினாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது காவேரி ஆறு தான். ஸோ அந்த காவேரி ஆறு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நானுமே திருச்சிக்கு ரொம்ப நாள் கழித்து போகும்போது இந்த இடம்லாம் திரும்ப பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து காவேரி ஆறு. இந்த காவேரி ஆறுலேருந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை நல்லாவே தெரியும். திருச்சியில் ரொம்பவே ஃபேமஸான மலைக்கோட்டையும் சரி காவேரி ஆறும் சரி ரெண்டு இடத்தையுமே வந்து இந்த இடத்துலருந்தே பார்க்கலாம். திருச்சி மக்கள் திருச்சியில் வேறு என்னென்னா ஃபேமஸ் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம வந்து இறங்க போகிறோம். ஸோ இந்த தர்காவுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் வந்து வேறு பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எல்லா ரூட்டையுமே வந்து தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இந்த தர்காவுக்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த ரூட்டெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருச்சி மக்களுக்கு இந்த ஸ்டாப்பிங் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மெயின்லே இருக்கிற ஸ்டாப்பிங். ஸோ உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போயிட்டு இருக்க தர்கா வந்து பன்னடி பீவி தர்கா, அப்படி இல்லைன்னா மங்குலி தர்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து உறையூரில் இருக்கிறனால உறையூர் தர்கான்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் வந்து திருச்சி ஜங்ஷன். ஸோ பஸ் ஸ்டாண்டும் வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம வேறு பஸ் பிடிச்சி போக போகிறோம். நம்ம வேறு பஸ் பிடிச்சி போகிறதுக்கு முன்னாடி திருச்சியை வந்துட்டு எதுவும் வாங்கி சாப்பிடாமல் போகிறது நல்லா இருக்காது. அதனால் நாங்கள் வந்துட்டு பாதாம் பால் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ பாம்பே பாதாம் மில்க் ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் ஹாட் பாதாம் பால் குடிக்கிறதா இருந்தாலும் இல்லை கோல்டு பாதாம் பால் குடிக்கிறதா இருந்தாலும் இந்த ஸ்பாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து திருச்சி கேஎஸ் ஹக்கீம் கல்யாண பிரியாணி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ பாதாம் பால் வந்து சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன். நீங்களும் திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாதாம் பாலை ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம் பால் குடிச்சிட்டு உடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உறையூர் பஸ்ஸுக்கு நம்ம ஏறியிருக்கோம். ஸோ உறையூர் பஸ்ஸில் ஏறிட்டு நாச்சியார் கோவில் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து நிறுத்துவாங்க. ஸோ அந்த ஸ்டாப்பிங்கில் தான் நம்ம வந்து இறங்க போகிறோம். நாச்சியார் கோவில் ஸ்டாப்பிங்கில் நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய ஆட்டோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோ வச்சுட்டு தான் நீங்கள் வந்து தர்காவுக்கு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து நாச்சியார் கோவில் ஸ்டாப்பிங்கில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ வச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தர்காவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி வால் ஆர்ட்லாம் இருந்துச்சு, நிறைய அழகழகான பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். இந்த தர்காவுக்கு பக்கத்துலேயே வெக்காளியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான பெரிய கோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரூட் தெரிலனா அந்த கோவிலோடைய லொக்கேஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து போங்க. அந்த பெயிண்டிங்லாம் பார்த்து ரசிச்சுட்டே ஆல்மோஸ்ட் வந்து தர்காவுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் தர்காவுடைய கடைசி தெரு. இந்த தெரு கிராஸ் பண்ண உடனே வந்து தர்கா வந்துடும். ஸோ ஃபைனலி நம்ம வந்து தர்காவுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு குட்டி அழகான தர்காவுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ ஒரு வழியாக அந்த தர்காவை ரீச் ஆயாச்சு. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிட வேலைலாம் நடந்துட்டு இருந்துச்சு, பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தர்காவுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம். ஸோ அவ்வளோவும் எங்களுக்கு இந்த தர்காவை பற்றி தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை யாருக்காச்சும் இந்த தர்காவை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
உள்ளே என்ட்ரானோனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த போர்டில் என்ன இருந்துச்சுன்னா, நாங்கள் போயிருந்த டேட்டுக்கு, அதாவது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம், ஸோ புதன்கிழமை மாதிரி வந்து இந்த தர்கால் வந்து சந்தன கூட நடக்கிறதா இருந்துச்சு. அதுக்கான போஸ்டர் தான் அது. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே வந்து தர்காவை சுற்றி காட்டுறேன். இதுதான் வந்து கொடிமரம், இந்த தர்காவுடைய கொடிமரம் இங்கே தான் அமைச்சிருக்கு. இங்கே பெயிண்டிங் வேலை, கட்டிட வேலை அதெல்லாம் நடந்துட்டுருந்ததுனால இந்த பொருட்கள்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த தர்காவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கோழி எல்லாமே வளர்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு வளர்த்துட்ருக்காங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தர்காவை சுற்றி இப்போ தான் வந்து க்ளீன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க போல். ஸோ காடு மாதிரி இருந்திருக்கு, நிறைய முள்ளு செடியெலாம் இருந்திருக்கு, அதெல்லாம் இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த தர்காவை பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பழைய கட்டிடம் வந்து இடிஞ்சு விழுந்துருந்துச்சு, நல்ல பெரிய பெரிய தூண்லாம் வச்சுருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு, இந்த மரத்தில் தான் வந்து நிறைய பேர் வந்து தொட்டிலெலாம் கட்டி விட்டுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் போது இங்கே நிறைய பேர் வந்து தங்கியிருந்தாங்க, அவங்க கூடயும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயம்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்க சொல்லி தான் நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த தர்கா வந்து எது எதுக்கெலாம் ஃபேமஸ்ஸு, அப்புறம் என்னென்ன நேத்து கடன்லாம் இங்கே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு குட்டி தர்கா அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இங்கேயும் நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க, ஒரு 8 பேருக்கு மேலே வந்து தங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெலாம் வந்து நீங்கள் போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போங்க. இதுதான் நான் அந்த கட்டிடம் சொன்னேன் இல்லையா, ஸோ இடிஞ்சு விழுந்த கட்டிடம். அங்கே தங்கினதவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்காக கல்யாணம் ஆகிறதுக்காக வந்து நிறைய பேர் நேர்ந்துட்டு போவாங்க. முக்கியமாக வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிருக்கு இல்லையா, அவங்களாம் வந்து இங்கே வந்து படுத்து, அதாவது ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே கல்யாணம் ஆகிறதுக்காக அல்லது குழந்தை பிறக்கிறதுக்காக வந்து நேர்ந்துட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து இவங்ககிட்ட சொல்லணும். ஸோ இவங்ககிட்ட சொன்னிங்கன்னா இவங்க வந்து ஃபாத்திஹா ஓதும் போது உங்களுக்கு கொஞ்சம் வளையல் தருவாங்க. ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த நேத்து கடன் நிறைவேறினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த தர்காவுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்குது இல்லையா, அவங்களாம் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு போனால் உடம்பு நிறைய பேர் குணமாயிடுச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போனாலே வந்து இந்த தங்கியிருக்கவங்க வந்து நிறைய இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே கேட்டுக்கோங்க. ஸோ இவங்க தான் இங்கே அடக்கமாயிருக்கு பாபுகான் முகமது ஷா 12B அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுடைய தர்கா தான் இது. இங்கே வந்து 3 பேர் வந்து அடக்கமாயிருக்காங்க. ஸோ 12B அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க அவங்களுடைய அண்ணன் அவங்களுடைய அத்தா 3 பேர் வந்து இங்கே அடக்கமாயிருக்காங்க. நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தர்காவுக்கு போகணுன்னா அந்த தர்காவை பற்றி நிறைய ஹிஸ்ட்ரிலாம் வந்து தெரிஞ்சுட்டு தான் போவோம். ஆனால் இந்த தர்காவை பற்றி எங்களுக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியல. ஸோ நெட்லேயும் நாங்கள் பார்த்தோம், நெட்லேயும் வந்து இந்த தர்காவுடைய ஹிஸ்ட்ரி எங்களுக்கு தெரியல. உங்களில் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திருநெல்வேலி ஆற்றங்கரை தர்கா வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும், அதனால 2 பார்ட்டாக நம்ம போட்டோம். அதில் வந்து ஹிஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னோம். இந்த தர்காவுக்கு ஹிஸ்ட்ரி தெரியலன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லை. டைம் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டு கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிருப்போம். இங்கே குழந்தை இல்லாதவங்க வந்து வளையல் வாங்கிட்டு போவாங்க இங்கேருந்து அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து தொட்டிலும் கட்டி போடுவாங்க, அதுதான் அந்த தொட்டில். ஸோ இங்கே வரவங்க வந்து அவங்க கட்டியிருந்த சேலையிலேருந்து கொஞ்சமாக கிழித்து தொட்டில் கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் கட்டி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாங்கிட்டு வந்து வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த தர்காவுக்கு வர மாதிரி இருந்தால் சாயங்காலம் மஹரிப்புக்கு அப்புறம் ஒரு 7:30 9 மணி வரைக்கும் வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அருள்வாக்கு கேட்டுக்கலாம். இந்த தர்கா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து நல்ல கூட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வியாழக்கிழமை நிறைய பேர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தர்றது, அப்புறம் வந்து நிறைய ஃபாத்தியா ஓதுறது அந்த மாதிரிலாம் நடக்குமா. நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம் அப்படின்றனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இங்கே பக்கத்துலேயே இருக்கவங்க மட்டும் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபாத்திஹா ஓதிட்டு தர்காவை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த பிரியாணி பற்றி சொல்லி ஆகணும், திருச்சியில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் பிரியாணியில் தான் வாங்கினது. இந்த பிரியாணி பற்றி சொல்லணும்னா இது வந்து சீரக சம்பா அரிசியில் செஞ்ச ஒரு ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி. ரொம்ப கம்மியான விலையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மட்டன் பீசஸை வந்து ரொம்ப தாராளமாக வச்சுருந்தாங்க, முக்கியமாக வந்து தால்ச்சா கொடுப்பாங்க இது கூட. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் திருச்சி போனீங்கன்னா இந்த திண்டுக்கல் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்சல் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு உடனே வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கடைசியாக கிளம்புக்குள்ளே வந்து ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த தர்காவுடைய லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க.
இந்த குட்டி அழகான தர்கா மாதிரி உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஃபேமஸான தர்கா இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த தர்காவுக்கு போயிட்டு வீடியோ போடுறோம். இந்த தர்காவில் இப்போ தான் வந்து கட்டிட வேலைலாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் பராமரிப்பு இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த தர்கா மாதிரி நம்ம சேனலில் ரொம்பவே ஃபேமஸான திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை தர்காவுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் விழுப்புரத்தில் இருக்கிற ஃபேமஸான ஒரு தர்காவுக்கு நம்ம போயிருப்போம். அது கூடவே வந்து பண்ருட்டியில் இருக்கிற ஒரு தர்காவுக்கு நம்ம போயிருப்போம். ஸோ எல்லா வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த தர்காவுக்குலாம் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த தர்காவில் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், நாங்கள் வந்து தர்காவிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ முக்கியமாக வந்து போகும்போது நீங்கள் வந்து அந்த ஆட்டோக்கார நம்பரை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கேப் புக் பண்ணிவிட்டு ரிட்டன் வர மாதிரி இருக்கும். ரிட்டன் வரும்போதும் அப்படி தான், நீங்கள் வந்து நாச்சியார் கோவில் ஸ்டாப்பிங்கில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ வச்சுட்டு போனீங்களே, அதே மாதிரி நீங்கள் ஆட்டோ வச்சுட்டு நாச்சியார் கோவில் ஸ்டாப்பிங்கில் வந்தீங்கன்னா அங்கே வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு நிறையவே பஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து பஸ் பிடிச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இதுதான் திருச்சியுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அடுத்து நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். ஸோ அங்கேருந்து பஸ் பிடிச்சி கிளம்பியாச்சு. ஸோ போகிறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயிலாக இருந்துச்சு. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் மழை அங்கங்கே பெஞ்சிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கிளைமேட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து திருச்சியில் சிட்டியில் அமைஞ்சிருக்க இந்த குட்டி அழகான தர்காவுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் போகணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மலையெலாம் வந்து கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப க்ரீனிஷியாக. இந்த ட்ராவல் பிளாக் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.